வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது போல் ஒரு ஃபீல் வரும். சுட சுட சாதத்துக்கும் போட்டு பசங்க சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு நான் மூணு முருங்கைக்காய் வந்து கழுவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் செய்துக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. ஒரு 50 ml கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. கடுகு உளுந்து கொஞ்சம் தான் போடணும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெறிஞ்சிருக்கும், 2 கிராம்பு போட்டுட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். வதங்கட்டும், பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, சின்ன சைஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே கொஞ்சம் நமக்கு அந்த அதில் தண்ணி கலந்துருக்கும் இல்லையா, அதனால் வந்து தெரிக்கும். மீடியம் ஃப்ளேம் வைங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் துண்டுகளை சேர்க்குறோம். அப்படியே ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. பாருங்கள் 1.5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா, இல்லை நீங்கள் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம், வெஜ்ஜு தான், ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. மசாலாக்கல்லில் வந்து நான்வெஜ் வராது, எல்லாமே அந்த வெஜ்ஜு தான், அது பயன்படுத்திக்கலாம். அடுத்து இது வந்து குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடின்றது வந்து இது நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறது. இதை அரைக்கிறது எப்படின்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இன்னொன்று சொல்கிறேன் நான், இப்போ மல்லி விதை, மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அரைச்சி சமையல் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் மொத்தமாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம காமனாக எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம், வறுவலுக்கு, பொரியலுக்கு, குழம்புக்கு, கிரேவிக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். சரி, இது மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு கிண்டி வச்சிடலாம். ஆனால் அந்த மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுபடி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி வைக்க போகிறோம். இப்போ உப்பு, பெரும்பாலும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் எந்த டைமில் என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, உப்பு இல்லை, உப்பு போடல, உப்பு போடலன்னு. வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வைக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 600 ml தண்ணி வச்சிங்கன்னா போதும், அதிகபட்சம் 700, அதுக்கு மேலே தேவையில்லை. சரி, இப்போ நம்ம மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கொதி வருது, மூடாதீங்க. மூடாமல் இது கொதிச்சால் தான் அந்த ராஸ்மெல் எல்லாம் வெளியேறும், அந்த மிளகாய்த்தூளோட ராஸ்மெல் எல்லாம் வெளியேறும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி மட்டும் விடுங்க. ஒரு செமி கிரேவி பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இது வந்து கொதிக்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக ஆகும். சரி, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விடுங்க. சின்ன பர்னராக இருந்தால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பெரிய பர்னராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள், ஒரு 20% ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும், ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு, இன்னும் ஒரு 7 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா தலை தலைன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறோம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிம் பண்ணிக்கோங்க. வறுத்த சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன். பாருங்கள், சூப்பராக முருங்கைக்காய் மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுட சுட சாதத்தில் நீங்கள் இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு நான்வெஜ் கிரேவி போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும். இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் மசாலா. நல்லா கம கமன்னு ஆவி பறக்குது பாருங்கள். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த முருங்கைக்காய் மசாலா செய்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ரசம் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், அதுக்கும் இதை நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.